என்ன நன்மை கண்டீர், எனக்காய் உந்தன் ஜீவன் தந்தீர், உந்தன் அன்பை எண்ணி பார்க்கிறேன், என்னை தேடி வந்த தெய்வமே. என்னில் என்ன நன்மை கண்டீர், எனக்காய் உந்தன் ஜீவன் தந்தீர், உந்தன் அன்பை எண்ணி பார்க்கிறேன், என்னை தேடி வந்த தெய்வமே.
குரல் கேட்கிறேன். அப்பாவின் முகம் தேடி தவிக்கும் பிள்ளையாய், அப்பாவின் முகம் தேடி தவிக்கும் பிள்ளையாய். ஏனின் இந்த கதறல் என்னை மீட்கும் தெய்வ குமுறல், ஏனின் இந்த கதறல் என்னை மீட்கும் தெய்வ குமுறல். என்னில் என்ன நன்மை கண்டீர், எனக்காய் உந்தன் ஜீவன் தந்தீர், உந்தன் அன்பை எண்ணி பார்க்கிறேன். என்னை தேடி வந்த தெய்வமே, உந்தன் அன்பை எண்ணி பார்க்கிறேன். என்னை தேடி வந்த தெய்வமே. இந்த காலை தியானத்திற்கு ஆதாரமாக மார்க்கு எழுதின நற்செய்தி 4:35-41 முடிய. மார்க்கு 4:35-41 முடிய. அந்த சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். என்பவர்களே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் நான் வாழ்த்துதலை சொல்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆற்கால் ஊத்தம் திருச்சபையின் பேராயர், செயலர், பொருளர் உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்கிறேன். இதனை ஒலிபரப்பு செய்வதற்கு உதவியாக இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்கிறேன். நாம் வாசிக்கேட்ட வேத பகுதி நாம் யாவருக்கும் மிக நன்றாய் அறிந்த பகுதி. வேதத்தில் மார்க்கு நற்செய்தி மிக சிறப்பான ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நற்செய்தியாளர்களுக்குமே குறிப்பாய் ஒரு நோக்கம் உண்டு. அந்த வகையிலே மார்க்கு நற்செய்தியாளரை பொறுத்தவரையிலே இயேசுவை ஒரு பெரிய செயல் வீரனாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியிருப்பார். ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறபடியினாலே மிக சுருக்கமாய் ஆண்டவருடைய செய்தியை சொல்லியிருப்பார். ரோமர்களுக்கு பொதுவாகவே கேட்டுக்கொண்டே இருப்பது பிடிக்காது. செயல் வீரர்களைத்தான் ரோமர்கள் விரும்புவார்கள். கிரேக்கர்களுக்கு கேட்பது பிடிக்கும், ரோமர்களுக்கு கேட்டுக்கொண்டே இருப்பது பிடிக்காது. அதனால் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் கிரேக்க நாட்டிலிருந்து, ஒரு சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்றவர்கள் எல்லாம் அங்கிருந்து வருகிறார்கள். காரணம், அவர்களுக்கு கேட்பது ரொம்ப பிடிக்கும். தத்துவ ஞானிகள் வளர்கிற இடம் இந்த இடம். ரோமர்களை பிடித்தவிட அப்படி இல்லை. ஒரு பெரிய செயல் வீரனாக இருப்பதைத்தான் விரும்புவார்கள். பேசிக்கொண்டே இருப்பதை ரோமர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனாலே ஆண்டவரை ஒரு பெரிய செயல் வீரனாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இங்கே மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவை ஒரு செயல் வீரனாக இந்த இடத்துல காட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய அற்புதங்கள், அவர் செய்த செயல்களை எல்லாம் முக்கியப்படுத்தி ஒரு நற்செய்தியை சொல்லியிருப்பார். இயேசுவுக்கு மிக பிடித்த சீடர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் 12 பேரை மட்டும் குறிப்பாக ஆண்டவர் மையப்படுத்தி சொல்லியிருப்பார். இந்த 12 பேரிலே மார்க் ஒருவர் இல்லை. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் பவுலடிகளார்களுக்கு உடன் விசுவாசியாக இருந்து பவுலடிகளாருடைய மிஷினரி பயணத்திலே அதிகமாக பங்கு கொண்டவர் என்றால் அதில் மிகையாக இருக்காது. அந்த வகையிலே மார்க் சொல்கிற இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். பொதுவாகவே இயற்கை கடவுள் படைத்தது, எல்லாமே கடவுளுடைய படைப்பு. வானம், பூமி, தண்ணீர், காற்று, ஆகாயம் எல்லாம் கடவுளுடைய படைப்பு. அதைத்தானே பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். இவர்கள் எல்லாமே ஆண்டவருடைய படைப்புக்கு உட்பட்டது. அந்த வகையிலே இங்கே ஆண்டவர் கடலை கட்டுப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பொதுவாகவே நீரை நாம் ஆண்டவரோடு கூட பொருத்தி பார்க்க முடியும். எப்படி? நீர் மேலிருந்து கீழே விழுகிற தன்மை கொண்டது. ஆண்டவரும் மேலிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறவர்.
நீர் எந்த இடத்திலே போகிறதோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அதனுடைய கலர் மாறிவிடும். ஆண்டவர் யாரோடு கூட கலக்கிறாரோ அதை பொறுத்து அவருடைய செயல்பாடுகளும் மாறிவிடும். இப்படி நீரை ஆண்டவரோடு கூட பொருத்தி பார்க்க முடியும். ஆனால் நீர் மிகுதியாக இருக்கும் போது பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. எந்த இடத்திலும் அப்படித்தான். அமைதியாக இருக்கிற கடல் திடீரென்று ஆரவாரப்படுகிறது, எல்லோருக்கும் பயம். எந்த இடத்துல நடக்கிறது? கலிலேய கடல் அருகே நடக்கிறது. கலிலேய கடல், கெனசரேத்து கடல், திபேரிய கடல், இதெல்லாம் ஒரே பகுதியை குறிக்கிற சொற்கள். ஆண்டவர் இங்கே தன்னுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு கலிலேய கடலுடைய ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு கூட பயணப்பட வேண்டும். அப்படி போகும்போது நடக்கிற சம்பவம் தான் நான் வாசிக்கேட்ட இந்த வேத பகுதி. ஆண்டவர் போய்கொண்டே இருக்கும்போது தூங்குகிறார் என்கின்ற குறிப்பையும் இங்கே மார்க் சொல்கிறார். அது மட்டுமல்ல, வசனம் 38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தூங்கினார் என்கிற குறிப்பு இயேசு மனிதனாக வாழ்ந்தார் என்பதை நமக்கு சொல்கிறது. இயேசுடைய மனிதத்தன்மை, இயேசுடைய கடவுள் தன்மை இரண்டுமே முக்கியம். இயேசுவை குறித்து சிந்திருக்கும் போது கடவுள் நித்திரையாக இருந்தார் என்று சொல்லும்போது தன்னுடைய பயண கலைப்போடு கூட அவர் பேசிய இடங்கள், அவர் சுற்றிய இடங்கள், இந்த கலைப்போடு கூட ஆண்டவர் நித்திரையாக இருந்தார் என்கிற குறிப்பையும் மார்க் நமக்கு சொல்கிறார். அவர் நித்திரையாக இருக்கும்போது அதிகமான ஆரவாரம். நான் முன்பே சொன்னேன், இந்த கடல் கலிலேய கடல் என்று. கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 600 மீட்டர் கீழே தாழ்வாரத்தில் இருக்கின்ற பகுதி இந்த கடல் பகுதி. ஆகினாலே என்னமோ அடிக்கடி இந்த கடலிலே சீற்றங்கள் இருக்கும். இது பெரிய கடல் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஏரி இது, அவ்வளோதான். ஆனால் கடல் என்கின்ற சொல்வது எல்லா நட்சத்திரியாளர்களுமே இதை குறிப்பிடுகிறார்கள். அடிக்கடி ஆரவாரப்படுவது இந்த கடலுடைய ஏறக்குறைய அதனுடைய தன்மையாகவே இருந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் இங்கே ஆண்டவர் பயணப்படும் போது இந்த கடல் ஆரவாரப்படுகிறது. சீடர்களுக்கு பயம். கடலிலே பயணிப்பதே ஒரு பெரிய அபார ஒரு அனுபவம். பொதுவாகவே தண்ணிக்குள்ளே பயணிப்பதும் ஒரு அபார ஒரு அனுபவம். அந்த வகையிலே ஆண்டவர் சீடர்களோடு கூட பயணப்படும் போது என்ன நடக்கிறது, இதை நாம் வாசிக்கேட்டோம். சரி, அப்படியானால் இந்த நற்செய்தி, இந்த பகுதி நமக்கு என்ன சொல்ல முடியும்? கடவுள் இயற்கையை கட்டுப்படுத்துகிறவர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடவுள் இயற்கையை கட்டுப்படுத்துகிறவர். படைப்புக்கு சொந்தமானவர் கடவுள். இயற்கையை மனிதனாலே கட்டுப்படுத்தவும் முடியாது, இயற்கையை மனிதனாலே வெல்லவும் முடியாது. இயற்கையை மனிதனாலே வெல்ல முடியும் என்றால் அவன் நிச்சயமாய் கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டான், அல்லது கடவுள் என்கின்ற சிந்தனை ஆன்மீகம் அவனுக்குள்ளதாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் என்பது தெரியல, இயற்கையை மட்டும் கடவுள் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறார். வானம், பூமி, ஆகாயம், காற்று, நிலம், நெரு எல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இந்த இயற்கையை கட்டுப்படுத்துகிறவரும் கடவுள். அந்த வகையிலே தான் இங்கே இறையாதே அமைதலா என்று சொற்களோடு கூட ஆண்டவர், எந்த மந்திர தந்திரம் வித்தை ஒன்றுமே கிடையாது, இறையாதே அமைதலா என்று சொல் மூலமாகவே ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுக்குத்தான் அப்படி ஒரு பெரிய ஆற்றல். இந்த பேராற்றல் மிகுந்த சொற்கள் இயற்கையை கட்டுப்பட வைக்கிறது. அப்போ ஆண்டவர் இயற்கையை கட்டுப்படுத்துகிற செய்தியை நாம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாடும் அப்படித்தான் சொல்லுகிறது. அதனால தான் என்ன தெரியல, படைப்பின் கடவுள் படைப்பின் மூலமாக மட்டுமே தன்னை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பற்றி எரிகிற முச்செடியிலிருந்து ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகிறார். மோசே, மோசே, உடைய பாதரட்சியை கட்டி போடு, நீ இருக்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லி பற்றி எரிகிற முச்செடிக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவர் இயற்கையை கடந்து பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே தன்னை வெளிப்படுத்துவதில்லை, இயற்கையோடு அடையாளப்படுத்தி தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். காரணம், இயற்கை ஆண்டவரோடு சம்பந்தப்பட்டது, அவருடைய படைப்போடு சம்பந்தப்பட்டது. அந்த வகையிலே தான் இந்த இடத்துலேயும் மோசே ஒரு பெரிய தலைவனாக இருந்தாலும், கடவுளே யாரென்றே அறியாத ஒரு தலைவனாக இருந்தாலும், யார் கடவுள் பெயர் யாருக்குமே தெரியாது பழைய ஏற்பாட்டில். அதனால தான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றார். நான் இருக்கிறராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இந்த முன்னோர்களின் கடவுள் என்று சொல்லி தான் அவர்கள் வணங்குகிறார்கள். இந்த கடவுள் யார், இவருடைய பெயர் என்ன, இதெல்லாம் தெரியாதான, பிற்கால கட்டத்திலே தான் கடவுளுக்கு பெயரெல்லாம் சொல்கிறார்கள். இப்படி ஆற்றல் மிகுந்த ஒரு கடவுள். இந்த ஆற்றல் மிகுந்த கடவுள் தன்னுடைய வெளிப்பாட்டினை இயற்கை மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதனால தான் ஆங்கிலத்திலே சொல்லும்போது கூட இப்படி சொல்வார்கள், நேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆர் த அரினா வேர் காட் வர்க்ஸ். இயற்கையும் வரலாறும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கான மையமான ஒரு இரண்டு காரியங்களாக காணப்படுகிறது என்று ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இயற்கையோடு கலந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? சீடர் மக்களுக்கு. இயற்கையை கட்டுப்படுத்துகிறார். மனிதனால், நான் முன்பே சொன்னேன், மனிதனாலே இயற்கையை மட்டும் வெல்ல முடியாது, இயற்கையை வெல்ல முடியுமே ஆனால் கடவுள் என்கிற சிந்தனை மனிதன் மத்தியிலே ஒரே ஒரு அளவு எம்மி அளவு கூட இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்காது. இங்கே ஆண்டவர் அப்படித்தான், இயற்கை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை சீடர் மக்களுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறார். வார்த்தைகளிலே புரிய வைக்கிறார். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஆண்டவர் புரிய வைக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பல சூழல்களிலே
ஆண்டவரோடு கூட சீடர்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நோயை கட்டுப்படுத்த முடியும், ஆண்டவராலே பிசாசுகளை கட்டுப்படுத்த முடியும், எல்லாமே ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த இயற்கையை பார்த்து சீடர் பிரம்மக்கள் எல்லாம் அலறி போகிறார்கள். எப்படி ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, இந்த வசனத்தில் நாம் எப்படி வாசுகிறோம்? 37வது வசனத்திலே, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலை அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரோடு கூடவே பயணப்பட்டிருந்தாலும், அப்படி அற்புதங்களை எல்லாம் பாய்த்திருந்தாலும், தண்ணீரிலே ஏற்படுகிற ஒரு அலையை பார்த்து எல்லோரும் பயப்பட்டு போகிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? ஒரு பெரிய பயத்தோடு கூட அந்த விசுவாசத்திலே கொஞ்சம் தளர்ச்சியை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதைத்தான் ஆண்டவர் கொஞ்சம் சற்றே கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? எதுக்கு உங்களுக்கு சந்தேகம்? எதுக்கு உங்களுக்கு சந்தேகம் என்று சொல்லி, இந்த விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிதே என்று சொல்லி ஒருவரோடு பேசிக்கொள்கிறார்கள். இப்படி இயற்கையை கட்டுப்படுத்துகிற கடவுள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு வல்லவராகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரையிலே மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற சிந்தனை பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே ஆழமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சின சிந்தனையை புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்க முடியும். எப்படி கடவுள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர்கள்? இப்போ யாத்திராகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்பொழுது, பார்வோன் மன்னன் கடவுளுக்கு சமமானவன், அவனே கடவுள் இன்னும் கேட்டான், பார்வோனே கடவுள் இன்னும் கேட்டாங்க. இந்த பார்வோனை அசத்தி பார்க்குற ஒரு பெரிய ஆற்றல் இந்த யெகோவா கடவுளுக்கு உண்டு என்பதை எபிரேயர்கள் புரிந்து கொண்டிருந்தார்களாக. அதனால தான் இயற்கை எல்லாம் அவருக்கு கட்டுப்படும் என்பதைத்தான் யாத்திராகம புஸ்தகத்தில் நாம் வாசிப்போம். தண்ணீர் கடவுளோடு கூட சம்மந்தப்பட்டது என்று சொன்னேன். 600,000 பேரை வழிநடத்தி கொண்டு வருகிற இந்த மோசே திடீர்னு செங்கடல் முன்னாடி வந்து நிற்கிறார். எல்லோருக்கும் முறுமறுப்பு, நாங்கள் எழுத்திலேயே இருந்துமே, அங்கேயே நான் மகிழ்ச்சியாக இருந்தோமே, எங்களை அங்கேயே விட்டுருக்கலாமே என்று சொல்லும்போது, கடவுள் மோசையோடு கூட பேசுகிறார். உங்களுடைய கோலை எடுத்து அடி, முதல்ல அடிக்கிறார். தண்ணீர் பிளந்து வழி விடுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ கடவுள் இயற்கையை கட்டுப்படுத்துகிற மட்டுமில்லை, வழி உண்டாக்கவும் வல்லவராயிருக்கிறேன் நான் என்பதை சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சொல்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் சொல்கிறார். அந்த வகையிலே தான் இங்கே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற கடவுள், எல்லாரையும் பராமரிக்கிற கடவுள் இங்கே சீடர் பிரம்மங்களுக்கும் அதே செய்தியைத்தான் சொல்லுகிறார். இறையாதே அமைதலாயிருந்து, சீடர்களுக்கு சொல்லுகிற செய்தியைத்தான் நமக்கும் சொல்லுகிறார். இறையாதே அமைதலாயிருந்து சொல்லுகிற பழகி கொள்ளும் போது தான் அந்த ஆழமான விசுவாசம் நமக்குள்ளதாக வேர்விடும் போது மட்டும்தான் நாமும் கூட சீடர்களுக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி எடுத்ததாக இருக்கிறோம். பல நேரங்களிலே ஆண்டவரை பார்த்து நாம் சந்தேகப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த சூழலிருந்து என்னாலே தப்பித்து கொள்ள முடியுமா? இந்த சூழலில் நான் மாட்டிக்குவேனா? இந்த சூழலேருந்து என்னால் வெளிவர முடியுமா? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யாராலே என்னை வழிநடத்த முடியும் என்று நாம் கலங்கி தவித்து நிற்கும்போது, ஆண்டவர் நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா சூழலுக்கும் கொடுக்கிற ஒரே பதில், இறையாதே அமைதலாய் என்று பதிலை சொல்லி நம்மை நடத்துவதற்கு கடவுள் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தொற்று நோய் காலகட்டத்திலேயும் கடவுள் சுகமாய் இரண்டாவது அலையை கடந்து வருவதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கார். நாம் கண்ட அநேகர் நம்மோடு கூட இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இயற்கை சீற்றத்தையும் எல்லா நோய்களையும் ஆண்டவர் நம்மைக்கு சுற்றி இருக்கிற எல்லா மிகப்பெரிய ஆபத்துகளையும் நோக்கி சொல்லுகிற வார்த்தை, இறையாதே அமைதலாய் என்று சொல்லி இமட்டுமாய் வழிநடத்தின இதே இமானுவேலர் நம்மை தொடர்ந்து வருகிற எல்லா காலகட்டத்திலுமே வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் சீடர்களைப் போல அவிசுவாசிகளாக இல்லாமல் விசுவாசம் நிறைந்த மக்களாக நாம் இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சியுள்ள சாட்சியை சொல்லுவார். சீடர்களை பார்த்து சொல்வதைப் போல, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கேட்காமல், இதோ என்னோடு கூட விசுவாசம் நிறைந்த கூட்டத்தார் இருக்கிறார் என்பதை பார்த்து ஆண்டவரும் மகிழ்ச்சி படுவார். நாமும் கடவுளிடத்திலே பல நேரங்களிலே முறையிடும் போது ஆண்டவரிடத்திலே விசுவாசம் இல்லாமல் முறையிடாமல், ஆண்டவரே நீர் வல்லவராயிருக்கிறீர், இந்த சூழலை மாற்றும் என்று கேட்கும்பொழுது கடவுள் நம்முடைய விசுவாசத்தை மிச்சிக்கொள்வார். அநேக நேரங்களிலே அந்த விசுவாசம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் கர்த்தரை வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். மகா உணர்நிலை வாசம் பண்ணுகிற அன்பின் கடவுளே, இந்த அருமையான காலை வேலை நாங்கள் மீண்டுமாக நமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இறையாதே அமைதலாயர் என்று சொல்லி இயற்கையை கட்டுப்படுத்துகிற கடவுள், எங்களோடு கூட இருந்து இன்றைக்கும் எங்களை வழிநடத்த கடவுள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பேர் பெற ஆசிரியத்தினுடைய இறக்கம் பிரசன் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் நாற்கால உத்தரம் திருச்சியுடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சியுடைய பேராயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சியுடைய நோயினுடைய இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய இறக்கம் பிரசன்னும் அவர்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய விசுவாசத்தை நீ கனப்படுத்தும் போது மருத்துவ வசதிகள் எல்லாம் கொடுக்க முடியாத சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிற கடவுளை நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பேர் பெற ஆசீர்வாதத்திலும்
உடைய இரக்கம் பிரசன்னும் ஒவ்வொரு குடும்பத்தாருடன் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்து ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் சமாதானமே நடத்தும் நம்ம இருவரும் கூட இன்று மெனுசாக காலத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் உடனே பிரசன்னாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்த சகல வாழ்க்கையும் மறவாதே, ஆமேன்.